வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருள் திரு ஆண்டன் ஸ்டேஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியன் ஜோசப், கெமல் டினா, யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். நாம் புனிதர்கள் அல்ல, ஆனாலும் ஒரு நாள் புனிதர்களாவோம் எனும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வதே நம் முதல் அழைப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ். சிலாபம் மறைமாவட்ட புதிய ஆயராக அருட்டாந்தை விமல் ஸ்ரீ ஜெயசூரிய. சிலாபம் புனித மரியன்னி பேராலயத்தில் திருப்பொழிவு. தேசிய திருவிவிலிய தேர்வில் 2023 ஆண்டிற்கான முடிவுகள் வெளியாகின. அனுராதபுரம் மறைமாவட்ட முதற்குருவும் இளவாளி புனித யாகப்பர் ஆலயத்தைச் சேர்ந்தவருமான அருட்தந்தை ஆண்ட்ரூ அந்தோனி இறைவனடி சேர்ந்தார். விரிவான செய்திகள். நாம் அனைவரும் புனிதர்கள் அல்ல, ஆனாலும் நாம் ஒரு நாள் புனிதர்களாவோம் எனும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வதே நம் முதல் அழைப்பு என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 29 தேதி வெள்ளிக்கிழமை வத்திக்கான் திருப்பிடத்தில் நடைபெற்ற சந்திப்பொன்றில் தெரிவித்துள்ளார். இறைவனின் சாயலில் ஆணும் பெண்ணும், இறையளித்தலில் மானுடவியல் நோக்கி எனும் தலைப்பில் இடம்பெற்ற அனைத்துலக கருத்தரங்கில் கலந்து கொண்டோரை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளதுடன், சமூகத்திலும் திரு அவையிலும் ஒவ்வொருவரின் சிறப்பு அழைப்புகள் குறித்து புரிந்து கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் கல்வி ஆய்வுகள் குறித்து தன் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். மனித வாழ்வே ஓர் அழைப்பாக இருக்கும் நிலையில் ஒவ்வொரு அழைப்பின் கூறுகள் குறித்து ஆராய்ந்து பொது நலனுக்காக ஒவ்வொருவரும் எவ்வாறு பங்காற்ற முடியும் என்பதை ஆய்ந்து செயல்படுவது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு தந்தை, கடவுள் என்னை வீணாக படைக்கவில்லை, அவரின் பணிகளை எடுத்து நடத்துவவனாக, அமைதியின் இறை தூதனாக, உண்மையின் போதகனாக நான் செயல்படுவேன் என்று கர்தினால் நியூமனின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அழைப்பை பெற்றுள்ள நிலையில் அவர்களின் தனிவரங்களுக்காக இறைவனை நோக்கி நன்றியுரைப்போம் எனவும் கூறினார். மரண அனுபவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய உலகிற்கு நம்பிக்கையை தரும் வகையில் உழைக்க வேண்டிய அனைத்து தரப்பினரும் உடன் பிறந்த உணர்வும் திறந்த மனப்பான்மையும் கொண்ட உலகை கட்டியெழுப்புவதில் சிறப்பு பங்காற்றுகிறார்கள் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். சிலாபம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை அவர்களால் நியமனம் பெற்ற அருட்தந்தை விமல் ஸ்ரீ ஜெயசூரி அவர்கள் 2 திகதி இன்று சனிக்கிழமை சிலாபம் புனித மரியன்னி பேராலயத்தில் புதிய ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். அருட்தந்தை அவர்கள் 1997 ஆண்டு சிலாபம் மறைமாவட்டத்தில் மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு மறைமாவட்டத்தின் பல பங்குகளிலும் பணியாற்றியதுடன் உரோம் ஊர்பானியானா பல்கலைக்கழகத்தில் திரு அவை சட்டத்துறையில் கலாநிதி பட்டத்தை பெற்று மறைமாவட்ட நீதித்துறை ஆயர் பதில் குருவாகவும் மற்றும் ஆம்பிட்டிய தேசிய குருமடத்தில் 2013 2019 வரை இறையல் கற்கைநறை பீடத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அனுராதபுரம் மறைமாவட்ட முதற்குருவும் மறைமாவட்ட முன்னாள் குருமுதல்வருமான அருட்தந்தை ஆண்ட்ரூ அந்தோனி அவர்கள் கடந்த 27 தேதி செவ்வாய்க்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். யாழ் மறை மாவட்டம் இளவாலை புனித யாகப்புர ஆலயத்தைச் சேர்ந்த இவர் இளவாலை கன்னியர் மடம், இளவாலை ரோக்கத்தக்க பாடசாலை, புனித கேந்திரியரசர் கல்லூரி ஆகியவற்றில் தனது ஆரம்ப கல்வியை கற்று தொடர்ந்து கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்தில் குருத்துவ கல்வியை நிறைவு செய்து 1984 ஆண்டு ஆயர் பேரருட் தந்தை ஜோய் குணவர்த்தன அவர்களால் அனுராதபுரம் மறை மாவட்ட முதற்குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் பொலனறுவை, ஹிங்கராங்கொட, மதவாச்சி ஆகிய பங்குகளில் பணியாற்றியுள்ளதுடன் அனுராதபுர பேராலய பங்கு தந்தையாகவும் கலா ஓயா ஜாத்திரை தல பரிபாலகராகவும் கடமையாற்றியுள்ளார். இவர் தனது பணிக்காலத்தில் அனுராதபுர மறை மாவட்டத்தின் மறைக்கல்வி நிலையம், சமூக தொடர்பு சாதன நிலையம், குடும்ப வள நிலையம் ஆகியவற்றில் இயக்குநராகவும் மறை மாவட்ட குறுமுதல்வராகவும் சேவையாற்றியுள்ளார். இவரின் பணி வாழ்விற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் அமைதி பெற மன்றாடுவோம். யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் வளவாளராக பணியாற்றும் ஈழத்து இயக்குனர் திரு மதிசுதா அவர்களின் சகோதரன் திரு சுரேந்திர ராயா சாந்தன் அவர்கள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 33 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து தொடர்ந்து அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு நோயிற்று 28 திகதி புதன்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். இவரது குடும்பத்தினரின் முயற்சியால் இவர் இந்தியாவிலிருந்து 28 திகதி மாலை நாடு திரும்ப இருந்த நிலையில் அன்றைய தினம் அதிகாலை மாரடைப்பால் மரணத்தை தழுவிக்கொண்டார்.
இவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இறைவனின் இளைப்பார மன்றாடுவோம். இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரான திரு ஸ்ரீதரன் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பு 27ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. அத்துடன் அன்றைய தினம் கனடிய தமிழ் காங்கிரஸ் நிர்வாக இயக்குனர் திரு டேண்டன் துரைராஜா அவர்களும் யாழ்மறை மாவட்ட ஆயர் அவர்களை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட திருவிவிலிய தேர்வின் 2023ஆம் ஆண்டிற்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. இப்போட்டிகளில் பங்கு பற்றிய யாழ்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களில் 285 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றமைக்கான சான்றிதழ்களையும் 156 மாணவர்கள் பங்கு பற்றியமைக்கான சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டுள்ளதுடன் 47 மாணவர்கள் தங்கப்பதக்கத்தையும் 95 மாணவர்கள் வெள்ளிப்பதக்கத்தையும் 143 மாணவர்கள் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றுள்ளனர். குமுளமுனை பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட ஜேசுவின் பாடுகளின் காட்சிப்படுத்தலுடனான சிலுவை பாதை தியானம் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இத்தியானம் புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி குழந்தை இயேசு ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. இச்சிலுவை பாதை தியானத்தில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பற்றியிருந்தனர். மன்னார் மறைமாவட்ட கலையருவி சமூக தொடர்பு அருட்பணி நிலையத்தால் முன்னெடுக்கப்படவுள்ள தவக்கால திருப்பாடுகளின் ஆற்றுகையில் பங்கு பெற்றுவோருக்கான தவக்கால தியானம் கடந்த 28ஆம் தேதி புதன்கிழமை கலையருவி மண்டபத்தில் நடைபெற்றது. கலையருவி இயக்குனர் அருட்தந்தை டாக்லஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தை மறைமாவட்ட விவிலிய ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அவர்களும் இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை விக்டர் சோசே அவர்களும் நிறைப்படுத்தினார்கள். இத்தியானத்தில் 30 வரையான கலைஞர்கள் பங்கு பெற்றனர். யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட தொலைபேசி பாவனை தொடர்பான விழிப்புணர்வு கருத்தமர்வு கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு தீர்த்தக்கரை புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. முல்லைத்தீவு பங்கு தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் முல்லைத்தீவு பங்கைச் சேர்ந்த 30 வரையான மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை புனித காஷ்மீர் நினைவு நாள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை புனிதர்களும் மறைசாட்சியர்களுமான புனித பெர்பெத்துவா புனித பெலிசிதா நினைவு நாள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துறவியான புனித இறை யோவான் நினைவு நாள். மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை துறவியான உரோமை நகர் புனித பிரான்சிஸ்கா நினைவு நாள். வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரியின் 2024ஆம் ஆண்டிற்கான இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி 1ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை வங்கி ஊர்காவற்துறை கிளையின் முகாமையாளர் திருமதி பிரமிளா ரமணகிருஷ்ணா அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஊர்காவற்துறை கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு சத்யசீலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரியின் பழைய மாணவனும் அன்னை புத்தகசாலை முகாமையாளருமான திரு செவ்வள் விஜிதரன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தார்கள். பல்லவராயன் கட்டு புனித டொன்போஸ்கோ நிறுவனத்தினால் பூநகரி பிரதேச இளையோரை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட உதயபந்தாட்ட போட்டி கடந்த 23ஆம் 24ஆம் தேதிகளில் டொன்போஸ்கோ மைதானத்தில் நடைபெற்றது. அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்களின் வழிநடத்தலில் அருட் சகோதரன் ரொனால்ட் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்த 10க்கும் அதிகமான அணிகள் பங்கு பற்றியிருந்தனர். உரணி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மரியாயின் சேனை பிரசீடியங்களின் அங்குரார்ப்பண நிகழ்வு கடந்த 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்தோணிபுரம் புனித வனத்து அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில்
யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை ஆன்மீக இயக்குனர் ஆர்தந்தை ஜேசுதாசன் மற்றும் மறைமாவட்ட நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் இரண்டு பிரசீடியங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டு அவற்றிற்கான நிர்வாக தெரிவும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் ஊரணி பங்கைச் சேர்ந்த 20 வரையான அணியர்கள் பங்கு பற்றியதுடன் புதிய நிர்வாக தெரிவை தொடர்ந்து பலாலி புனித ஆரோக்கிய அணை ஆலயத்தில் சிரமதான பணியும் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்மீக புதுப்பித்தலை நோக்காக கொண்டு இளவாலி பங்கை சேர்ந்த போர்டோவின் திருக்குடும்ப பொதுநிலை அங்கத்தவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானம் கடந்த 23 தேதி வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவில் நடைபெற்றது. அருட்சகோதரி மரியா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முல்லைத்தீவு கொக்குளாய் புனித சிந்தாத்திரை அன்னை ஆலயத்தில் திருப்பலியும், தொடர்ந்து முகத்துவாரம் மடுமாத ஆலயத்தில் சிலுவை பாதை தியானம், ஒப்புரவு அருளடையாளம் மற்றும் அமலமறை தியாகர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ஸ்டனிஸ்லஸ் அவர்களின் தியான உரை என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 30 வரையான பொதுநிலை அங்கத்தவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். யாழ் மாகாண அமலமறை தியாகிகள் பொதுநிலையினர் மறைபரப்பு சபையின் யாழ்மறை மாவட்ட அங்கத்தவர்களுக்கான தவக்கால தியானம் கடந்த 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. மறைபரப்பு சபை இயக்குனர் அருட்தந்தை சேவியர் அருண அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை தியானம், நற்கருணை ஆராதனை, திருப்பலி இடம்பெற்றன. இத்தியானத்தில் 150 வரையான பொதுநிலை அங்கத்தவர்கள் பங்கு பற்றினார்கள். ஊர்காவுத்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானம் 24, 25, 26 திகதிகளில் ஊர்காவுத்துறை புனித பரலோக அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமலமறை தியாகர் சபையின் மறையுறைஞர் குழும அருட்தந்தையர்கள் ஜெயபாலன், ஜூட் அவலின், ஜூட் கரோவ், அமிர்தராஜ், ரொஜிஸ்டன், அருட்சகோதரர்கள் மரினா கிலோத் மற்றும் டிலூஷன் ஆகியோர் கலந்து சில்வி பாதை தியானம், திருப்பலி, நற்குரணை வழிபாடு மற்றும் குணமாக்கல் வழிபாடு என்பவற்றினூடாக பங்கு மக்களை வழிபடுத்தினார்கள். பாலைதீவு புனித அந்தோனியார் தவக்கால திருத்தல வருடாந்த திருவிழா அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 2 திகதி இன்று சனிக்கிழமை நடைபெற்றது. கடந்த 28 திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் 3 திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 24 தேதி சனிக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை முல்லைத்தீவு பங்குத்தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். தவக்கால சிறப்பு நிகழ்வாக மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஹிங்குரான கல்வாரி திருத்தலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிலுவை பாதை தியானம் கடந்த 24 திகதி சனிக்கிழமை நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தி சம்பத் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தி ஜோசப் பொன்னையா அவர்கள் கலந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தியர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய மற்றும் திருப்பாலத்துவ சபை ஊக்குவிப்பாளர்களுக்கான தவக்கால தியானம் கடந்த 26 திகதி திங்கட்கிழமை மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை தியாளன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் அருட்தந்தையர்கள் கிறிஸ்டி ரூஃபன் பெர்னாண்டோ, விக்டர் சோசை, வசந்தகுமார் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கருத்துரைகள் வழிபாடுகளூடாக ஊக்குவிப்பாளர்களை வழிபடுத்தினார்கள். இத்தியானத்தில் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த 300 அதிகமான ஊக்குவிப்பாளர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாம் புனிதர்கள் அல்ல, ஆனாலும் ஒரு நாள் புனிதர்களாவோம் எனும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வதே நம் முதல் அழைப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ். சிலாபம் மறை மாவட்ட புதிய ஆயராக அருட்தந்தை விமல் ஸ்ரீ ஜெயசூரிய சிலாபம் புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பொழிவு. தேசிய திருவெளிய தேர்வில் 2023 ஆண்டிற்கான முடிவுகள் வெளியாகின. அனுராதபுரம் மறைமாவட்ட முதற்குருவும் இளவாலி புனித யாகப்பர் ஆலயத்தைச் சேர்ந்தவருமான அருட்தந்தை ஆண்ட்ரூ அந்தோனி இறைவனடி சேர்ந்தார். இத்துடன் ஜால் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், கெமல்டினா யுதாசேகர்.